எம்ஜிஆர் தமிழர்களை பொறுத்த அளவில் தமிழாகிவிட்ட ஆங்கில எழுத்துக்கள். ஒருவர் ஒரு துறையில் வெற்றி பெறுவதே கடினம், அதிலும் முதலிடம் பெறுவது இன்னும் கடினம். அதை தக்க வைத்துக் கொள்வது அதைவிட கடினம். சினிமா, அரசியல் இரண்டு துறைகளிலும் வெற்றி பெற்றதோடு மட்டுமல்லாமல் முதலிடம் பெற்று அதை கடைசி வரை தக்க வைத்துக் கொண்ட அதிசயமே அசந்து போகும் அதிசயம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். தமிழர்களை மயக்கும் மந்திர சொல்லாக அவர் பெயர் ஆனது ஏதோ மாயாஜாலத்தால் அல்ல, அதற்கு பின்னணியில் இருக்கும் அவரது திட்டமிட்ட கடும் உழைப்பு, அவருக்கே அமைந்த வசீகரம், இந்த இரண்டும் கூட எல்லா நடிகர்களுக்கும் இருந்து விடலாம். ஆனால் மற்றவர்களுக்கு இல்லாத புகழும் பெருமையும் மக்கள் ஆதரவும் புரட்சி தலைவருக்கு மட்டுமே கிடைத்தது ஏன்? இவற்றை எல்லாம் தாண்டிய மனிதாபிமானம் என்பதே பதிலாக இருக்கும். இந்த குணத்தால் மக்களை அவர் நேசித்தார், அதனால்தான் மக்கள் அவரை நேசித்தனர். அதனால்தான் இதுவரை எந்த தமிழக முதல்வரும் செய்யாத சாதனையாக அடுத்தடுத்து 3 முறை ஆட்சியை கைப்பற்றினார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் நாட்டு பற்றிலும் தேச பக்தியிலும் தேசியவாதிகள் யாருக்கும் சளைத்தவர் இல்லை. ஆரம்பத்தில் சுதந்திர போராட்ட காலத்தில் புரட்சி தலைவர் காங்கிரஸ்காரராக இருந்தவர்தான். 1946 சென்னை மாகாண காங்கிரஸ் தலைவராக காமராஜர் அவர்கள் ஆனபோது அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்தான். பின்னர் அண்ணா அவர்களின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். காமராசர் அவர்களை ஆரம்பத்தில் தலைவராக ஏற்றுக்கொண்டதால் தான் 1965 ஜூலையில் நடந்த காமராசர் அவர்களின் பிறந்த நாள் விழாவில் புரட்சி தலைவர் கலந்து கொண்டு காமராஜர் என் தலைவர், அண்ணா என் வழிகாட்டி என்று பேசினார். இது அப்போது திமுகவில் சலசலப்பை ஏற்படுத்தியது என்றாலும் அண்ணா அவர்களுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் உள்ளம் தெளிவாக புரிந்தது.